வெல்கம் டு ப்ரியா விட்டு சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் கொடைக்கானல் பிளாக் டே டூ தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன பிளேசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றதும் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் கொடைக்கானல் விளாக் டே ஒனில் வந்து ரூம் டூர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் டிடிடிசி ஹோட்டலோட ஃபேமிலி காட்டேஜ் ரூம் எவ்வளோ இருக்கும் என்ன ப்ரைஸஸ் எல்லாம் ஆகுது அதுக்கப்புறம் நாங்கள் ரோட் ட்ரிப் தான் பிளான் பண்ணி வந்தோம் ஸோ பஸ் ப்ரைஸஸ் எல்லாம் என்ன அப்படின்றது எல்லா வீடியோஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து வ்ளாகு ஃபஸ்ட் ப்ளாக்லேயே போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கும் தர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இன்றைக்கு நாங்கள் போக போகிறோம் அப்படின்றதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்ச உடனே ரொம்ப குளிராக இருந்தது ஸோ டீ வந்து அங்கேயே ஆர்டர் பண்ணிட்டோம் டீ வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து சூப்பராக இருந்தது பட் செகண்ட் டே தேர்ட் டே எல்லாம் சுத்தமாக நல்லாவே இல்லை ஃபுட்டும் அந்தளவுக்கு நல்லா இல்லை ரெஸ்டாரண்ட்டில் ஸோ நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா வெளியில் வந்து பிளான் பண்ணிக்கோங்க நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து வெளியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் இங்கேயே ட்ராவல் டெஸ்க் நீங்கள் வேணும் அப்படின்னா என்னென்ன சைட் செய்யும் ப்ளேஸஸ் எல்லாம் இருக்குன்றது தெரியணும் அப்படின்னா ட்ராவல் டெஸ்க் வந்து டிடிடிஸ் ஹோட்டல்லே அவைலபிளாக இருக்குது நீங்கள் அவங்களையும் வந்து பார்த்து ரேட்டெல்லாம் செக் பண்ணிக்கோங்க பட் கொஞ்சம் ஹையராக தான் இருந்தது ப்ரைஸ் வெளியே கம்பேர் பண்ணும் போது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா வந்து ட்ராவல் ஏஜென்சிஸ் இருக்கும் ஸோ அங்கே வந்து பெட்டரான ப்ரைஸுக்கு அவங்களுக்கு கிடைக்கும் ஆஃப் சீசன் அப்படின்றனால ரொம்ப லோ பட்ஜெட்லேயே உங்களுக்கு சைட் சீங் பிளேசஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும் பட் எங்களுக்கு தெரியல அப்படின்றனால கொஞ்சம் ஹையராகவே கொடுத்து போயிட்டோம் நாங்கள் நாங்கள் வந்து நாலு பேர் அப்படின்றனால கார் வந்து புக் பண்ணியிருந்தோம் நீங்கள் ரெண்டு பேர் தான் வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வேன் மாதிரியெல்லாம் கூட அவைலபிளாக இருக்கும் அது வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படியே சைட் சீயிங் ப்ளேசஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட போய்க்கலாம் இப்போ சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாம் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போனது கோகஸ் வாக் கோகஸ் வாக் அப்படின்றது ஒரு வியூ பாயிண்ட் தான் என்னென்ன வியூஸ் பாயிண்ட்லாம் தெரியும் அப்படின்ற அந்த போட்லேயே போட்டிருப்பாங்க என்ட்ரன்ஸில் இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல வியூ பாயிண்ட் தான் நான் கூட வந்து யோசித்தோம் ஒரு கிலோமீட்டருக்கு நடக்கணும் அப்படின்றனால வேண்டாம் பட் ரிட்டன் கூட வரணும்னு நினச்சோம் பட் என்ட்ரு ஆகிறக்கு ஒரு கேட் இருக்குது நீங்கள் அதே வழியாக ரிட்டன் கூட ஆகலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சைடு இன்னொரு கேட் இருக்குது எக்ஸிட்க்கு தனியாக ஒரு கேட் இருக்குது ஸோ நீங்கள் அந்த சைட் கூட வெளியே வந்துக்கலாம் மொத்தமாகவே நீங்கள் ஒரு கிலோமீட்டர் நடந்தாலே போதும் ஆனால் ஒரு கிலோமீட்டர் நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு இல்லை பிகாஸ் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் போகும்போது ஒரு டென் ஓ கிளாக் அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வியூவும் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சு தங்கிருந்து வியூ பாயிண்ட்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நைன் தேர்ட்டிலேருந்து ஒரு லெவன் ஓ கிளாக் குள்ளையே நீங்கள் எல்லா வியூ பாயிண்ட்டும் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஸ்ட் எல்லாம் கவர் ஆகாமல் எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு வரலாம் அவங்களுக்கு கிளைமேட் நல்லா இருந்தால் ஸோ நாங்கள் போகும்போது வெயில் தான் அடிச்சுட்டு இருந்தது ஸோ வியூ பாயிண்ட்லாம் நல்லாவே கவர் ஆச்சு அண்ட் அந்த ஒரு கிலோமீட்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஷாப்ஸ் வந்து சின்ன சின்ன ஷாப்ஸ் வந்து அங்கங்கே போட்டிருக்காங்க ஸோ வந்து உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் சீசன் அப்படின்றதுனால கொஞ்சம் ரீசனபுளாக தான் இருந்தது ரொம்ப ஹையராக ஹையர் சைடாக இல்லை ப்ரைஸஸ் எல்லாம் ஸோ இங்கேருந்து பாருங்கள் வியூ பாயிண்ட் இந்த மாதிரி தான் தெரியும் நாங்கள் வந்து இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பேக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ப்ரைஸஸும் ரீசனபிளாக தான் சொன்னாங்க டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த மாதிரி தான் இருந்தது நான் வாங்கிட்டேன் அப்படின்னாலாம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை ஸோ அந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் இங்கேருந்து ஒரு வேலி மாதிரி டீப் வேலி மாதிரி தெரியுது பாருங்கள் இந்த இதே வந்து வியூ பாயிண்ட்டு இன்னொரு வந்து நம்ம பார்க்கலாம் அது வந்து வீடியோ கேட்டையில் நான் கவர் பண்ணியிருக்கேன் க்ரீன் வேலி வியூ பாயிண்ட்டுன்னு ஸோ இந்த கோக்கஸ் வாக்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டால் மாதிரி இருக்குது ஒரு ஷாப் மாதிரி அதில் வந்து பைனாக்குலர் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து அந்த எண்டு வரைக்கும் போய் பைனாக்குலரில் பார்த்துட்டு வரலாம் ரொம்ப கிட்டையாக தெரியும் அது வியூ நான் வந்து ரொம்ப பயமாக இருந்தது அந்த சைடு போக நான் போகல ஹஸ்பண்டும் எங்கள் டேடி மட்டும் போனாங்க பைனாக்குலருக்கு ஹண்ட்ரட் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல அந்த மாதிரி ஏதோ ப்ரைஸ் ஸோ அங்கே வந்து 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 எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமா நாங்கள் ஆன் த தான் இல்லையா அது ஜேக்கப்ஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு ஹோட்டல் தான் வந்திருந்தோம் இங்கே ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ஹையர் கிடையாது பட் ரொம்ப லோவும் கிடையாது நார்மலாக இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கோகஸ் வாக் அதுக்கப்புறமா வந்து அப்பர் வேலி வியூ பாயிண்ட் அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துக்கும் இங்கேருந்து தான் போகணும் நம்ம ஸோ வந்து இந்த ஹோட்டலை தாண்டி தான் நீங்கள் போய் ஆகணும் ஸோ ரிட்டர்ன் வரும்போது இந்த ஹோட்டல் இருக்கும் ஸோ இங்கே வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் இந்த ஹோட்டலில் சர்வீஸும் ஒரு நல்லா இருந்தது நீங்கள் கொடைக்கானல் விசிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றக்கு ஒரு நல்ல ஹோட்டல்லாம் இருக்கும் சர்வீஸ் பண்ணுறவங்களும் ரொம்ப நல்லா பண்ணாங்க அவங்க கூட இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அடுத்ததாக அப்பர் லேக் வியூ பாயிண்ட் இது வந்து போட்டிங் போவோம் இல்லையா இந்த லேக்ல தான் நம்ம இந்த லேக்கை வந்து வியூ பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு வியூ வியூ பாயிண்ட் பாயிண்ட் தான் லேக்கோட ப்ளஸ் தெரியும் நான் பட் மரங்கள் அதிகமாக வெட்டினதுனால அந்த ஷேப் வந்து தெரிய தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த வியூ பாயிண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது அடுத்ததான் மோயர் பாயிண்ட் இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான் நல்லா பார்க் மாதிரி பெரிய ஏரியா வந்து இருக்கு ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து வியூ வந்து பார்க்கலாம் நீங்கள் கீழே இருந்தும் வியூ பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அப்டர்ஸ் மாதிரி மேலே வந்து அப்சர்ஸ் போயும் வியூ பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்தது நல்லா பார்க் மாதிரி இருந்தது நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் உட்காந்து நீங்கள் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒயர் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி அந்த ப்ளேஸ்க்காகவே ஒரு கருங்கல்ல இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ ஒரு சில எல்லாம் எடுத்துவிட்டோம் இது வந்து நீங்கள் கீழேருந்து பார்க்குறீங்க மோயர் பாயிண்ட்லருந்தான் இந்த மாதிரி தான் வியூ தெரியும் ஃபுல்லாக மிஸ்டு கவர் ஆய்ந்தது நாங்கள் போயிருக்கும் போது அதனால வந்து வியூ வந்து சரியாக தெரியல உங்களுக்கு கீழேருந்து பார்க்க வேணாம் அப்படின்னா வந்து மேலே வந்து அப்சஸ் மாதிரியும் இருக்கும் அங்கேயும் நீங்கள் நின்று பார்க்கலாம் ஸோ அப்போ வந்து வியூ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் பட் நாங்கள் போது மிஸ்ட் இருந்தனால எங்களால் வியூ வந்து பார்க்க முடியல மொயர் பாயிண்ட்லேருந்து பெரிஜம் லேக் அப்புறம் வந்து சைலண்ட் வேலி இந்த மாதிரி வந்து போகிற மாதிரி வந்து கவர்மெண்ட் வெஹிக்கிள் அவைலபிளாக இருந்தது பட் நாங்கள் போகும்போது அது மட்டும் க்ளோஸில் இருந்தது அடுத்தது பைன் ஃபாரஸ்ட் பைன் ஃபாரஸ்ட்னால் வந்து ஒரு நல்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நிறைய பைன் மரங்கள் வந்து ஃபுல்லாக இருக்கும் ஸோ அங்கே வந்து ஃபியூ பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் இது வந்து ஊட்டிலேயும் இந்த மாதிரி பைன் ஃபாரஸ்ட் இருக்குது மாதிரி கொடைக்கானலையும் இருக்குது ஸோ அங்கே வந்து ஹார்ஸ் ரைடிங் கூட இருக்குது நான் நீங்கள் போகணும் அப்படின்னா ஹார்ஸ் ரைடிங் கூட போகலாம் பட் நாங்கள் வந்து எங்கேயும் போகலை இங்கே வந்து இந்த மாதிரி குட்டி வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கு மட் அங்கே மட்டும் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அடுத்ததா குணா கே இதுவுமே வந்து ஒரு குகை தான் ஆனால் வந்து குகையெல்லாம் பார்க்க முடியாது க்ரில் போட்டு சேஃப்டி பர்பஸ்க்காக லாக் பண்ணி வச்சிருக்காங்க பட் வியூ பார்க்கலாம் ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மரத்தோட வேரெல்லாம் நல்லா பெருசு பெருசாக பறந்துருக்கு அந்த ஏரியா ஃபுல்லாமே நிறைய மரங்கள் இருக்குது ஸோ அந்த வியூ பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் போயிருக்கும் போது ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு ஸோ வியூ சரியாக பார்க்க முடியல பட் அந்த பிளேஸ் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாவே இருந்தது அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறப்போ நிறைய இடங்கள் இருக்காங்க நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸும் ஆட் பண்றேன் இது கூட ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்லர் ராக் அந்த வியூ பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்ப நல்ல ஏரியா மறக்காமல் குணா கேவை விசிட் பண்ணுங்க அடுத்ததா பில்லர் ராக் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்லர் அந்த குணா கேவ்ல இருந்து தெரிஞ்ச பில்லர் ராக் வந்து இங்கேயுமே தெரியும் ஸோ நாங்கள் போயிருக்கும் போது ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆயிருந்துச்சு இன்னும் ஒரு சின்ன பார்க் மாதிரி கட்டியிருக்காங்க ஸோ வந்து ஊஞ்சல் ஸ்லைடு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லர் ராக் மாதிரி அந்த ராக் வந்து தெரியும் பட் நாங்கள் போக போது மிஸ்ட் கவர் ஆனதுனால தெரியல பட் அங்கேயே இந்த மாதிரி வந்து அந்த ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது அடுத்ததான் க்ரீன் வேலி வியூ பாயிண்ட் இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான் கோக்கஸ் பாக்ல நான் சொல்லியிருப்பேன் இடையில நான் காமிக்கிறேன் அப்படின்னு அந்த வியூ பாயிண்ட் தான் இது வேலி மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது டீப் வேலி மாதிரி ரொம்ப பிளசண்டா இருந்தது பட் மங்கிஸ் நிறையா இருக்கு அதனால நீங்கள் எதுவுமே கையில வச்சுக்காதீங்க எல்லாமே வந்து பாக்கெட் குள்ளே வச்சுக்கோங்க இல்லை கார்லேயே வந்து வச்சுட்டு வந்துருங்க அடுத்ததான் ஒரு ஃபால்ஸ் தான் பார்க்க போறோம் இது வந்து பாம்பர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பெரிய ஃபால் எல்லாம் கிடையாது சில்வர் ஃபால்ஸ் மாதிரி பட் சின்னதாக இருந்தது ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போய் நீங்கள் வந்து தண்ணியில் இறங்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன வாட்ரு ஃபால் தான் இது ரொம்ப பெருசாகவே அந்த இடம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது பட் வாட்ரு ஃபால் கொஞ்சம் சின்னதாக இருந்தது தான் போட்டிங் கொடைக்கானல் வர்ற எல்லாருமே போட்டிங் கண்டிப்பாக போவாங்க அந்த மாதிரி தான் நாங்களும் போட் ஹவுஸ் வந்து போட்டிங் போனோம் நாங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் சீட்டர் பெடல் போட் அதோட சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ரைடு உங்களுக்கு இருக்குது அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லை சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸான்னு தெரியல ஏதோ ஒரு டெபாசிட் பே பண்ணணும் பட் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ரிட்டன் பண்ணிடுவாங்க ஸோ அதுதான் வந்து போட்டிங்கோட சார்ஜஸ் ஸோ நாங்கள் போயிருக்கும் போது ஈவினிங் ஒரு ஃபுல் ஃபைவ் ஓ கிளாக் ஆச்சு ஃபைவ் தேர்ட்டிக்கு க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் போயிருக்கும் போது கிளைமேட் வந்து ரொம்ப பிளஸண்டாக நல்லா இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் போட் வெளியே வந்த உடனே இந்த மாதிரி வந்து சைக்கிள் ரைட் வச்சுருப்பாங்க சிங்கிள் சீட்டராகவும் இருக்குது டபுள் சீட்டராகவும் இருக்குது சிங்கிள் சீட்டர் அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் டபுள் சீட்டர் அப்படின்னா டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அடுத்தது அப்படியே போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் ப்ரையன் பார்க்குன்னு ஒரு பார்க் இருந்தது இங்கே வந்து ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பெர் ஹெட்கு ரோஸ் கார்டன் ப்ளஸ் பொட்டானிக்கல் கார்டன் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருந்தது நல்லா ஒரு பெரிய பார்க்கு தான் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் வாக் போகிற மாதிரி இருந்தது ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாமும் இருந்தது சீசனில் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன லேக் மாதிரியும் இருந்தது பட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அங்கேயும் நாங்கள் சில பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் ஸோ இன்றைக்கான எங்களுடைய டே டூ ட்ரிப் ட்ரிப் வந்து முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் எல்லா ஏரியாஸும் விசிட் பண்ணியாச்சு நாங்கள் வந்து வேக்ஸ் மியூசியம் போகல அதுக்கப்புறமா ரோஸ் கார்டன் அதுக்கும் போகல சில ஏரியாஸ் நாங்கள் போகல மற்றது எல்லாத்துக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம் இன்றைக்கான வீடியோவாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ரியாவிட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்